ஸ்மோக்கிங் காசஸ் கேன்சர், ஸ்மோக்கிங் கில்ஸ், புகைப்பிடிப்பது புற்றுநோயை உண்டாக்கும் மற்றும் உயிரை கொள்ளும். லிக்கர் ட்ரிங்கிங் இஸ் இன்ஜுரியஸ் டு ஹெல்த், மது அருந்துதல் உடல்நலத்திற்கு கேடு விளைப்பதாகும். இட்ஸ் டேஞ்சரஸ் டு டிரைவ் வித் ஹெல்மெட், தலைக்கவசம் அணியாமல் வாகனம் ஓட்டுவது ஆபத்தானது. சரிம்மா, வேலைக்கு போயிட்டு வரேன், வேலை இருக்கு. சரி, பார்த்து போயிட்டு வாப்பா. சரிம்மா. திலீப்பே, ம், நீ வாடா, போயிட்டு வந்துடும், வேலை இருக்கு. அப்பாடா போய் தொலைங்கடா. போய் உன்னை வந்து கவனிச்சுக்கிறேன். போய் தொலைங்க சொல்ற, போட்டேன். சிதா, பொன்னிமா, பொன்னிமா, ஒரு நிமிஷம் இருங்க, வரேன். என்ன புண்ணியம்மா, காலைல வந்தா ஆளுல போல வீடு புட்டு இருந்துச்சு. ஆமாப்பா, பசங்களை வெளியே கூப்பிட்டு போயிட்டு வந்தேன். ஒரே தொல்லை பண்றாங்க, அதான் வெளியிட்டு போயிட்டு வந்தேன். முருகா, வந்தவளை விட்டுட்டு வேற என்னமோ பேசி. என்ன தம்பி, ரொம்ப கோபமா இருக்கீங்களா? அப்படி இல்ல புண்ணியம்மா, வர வர ஒழுங்காவே வேலை பார்க்க மாட்டான், அதான் கூட வர வேண்டியதா இருக்கு.
சரி வீடுப்பா, எதனா சாப்பிடுறீங்களா? அதான் பண்ணிமா, நீ வேற பசங்க நைட்டும் பகலும் வேலை பார்த்துட்டு இருக்கேன். இல்லையே, நான் காலைல ஒரு இடத்துல வேலைக்கு போறேன், அதுவும் பாய வீட்டுல வீட்டு வேலை தானே பாக்குறேன், நைட்ல வீட்டுல தானே இருக்கேன். பத்தியா என்கிட்டயே போய் சொல்ற, நீ பாக்குற நைட் வேலை எனக்கு தான் தெரியாமையா இருக்கு. என்னப்பா சொல்ற, ஒண்ணும் புரியலையே. விடு பண்ணியம்மா, ஒண்ணு இருக்கான்னு நீ சமாளிக்கிற. என்னப்பா இப்படிலாம் பேசுறீங்க? நானே வீட்டு வேலைக்கு போயிட்டு வந்து என் பிள்ளைங்களெல்லாம் காப்பாத்திட்டு இருக்கேன், இப்படிலாம் பேசுறீங்க? சும்மா சொல்லாத பண்ணியம்மா, லாக்டவுன்ல அவன் காசு இல்லாம கஷ்டப்பட்டு இருக்கான், உனக்கு மட்டும் எங்கிருந்து காசு வந்து சொல்லு. பாய் ஐயா தான் அப்பப்ப காசு கொடுத்து பசங்களை காப்பாத்திட்டு இருக்காரு, இதுல தப்பாலாம் எதுவும் இல்ல. சரி, பொண்ணு இருக்கான்னு சொல்ல தயங்குற, சரி விடு, நல்லா யோசிச்சு நாளைக்கு ஒரு பதில் சொல்லு. என்னயா பட்டன் இப்படி பேசிட்ட? அடா நீ வேறயா, பொண்ணு இருக்கானா அப்படி பேசிட்டு இருக்கா, பாப்பலாம். அம்மா என்னம்மா ஆச்சு? ஒரு நிமிஷம் உள்ள இருமா, அம்மா கொஞ்சம் தனியா இருக்கேன். அளவு தரமா? இன்னும் சீக்கிரம் வாண, எனக்கு பயமா இருக்கு. சரிண்ணா. என்ன புலி, காலைல போன் நோண்டிட்டு இருக்க? உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? நேத்து பொன்னிமா வீட்டுக்கு கலெக்ஷன் போயிருந்தோம்ல. ஓ, நம்ம சொன்னதுக்கு ஓகேவாமா? நீ வேறயா, அந்த பொம்பளை செத்துட்டாலாம். நான் சொல்ற, நல்ல பொம்பளை தானோ? ஆமா புலி, நம்ம தான் அவசரப்பட்டோம் போல. சரி விடு, அந்த பொம்பளைக்கு அவ்வளவுதான் கொடுத்து வச்சிருக்கு, என்ன பண்ணலாம்? நான் எப்படி பேசுற, எதுக்கே நீ டென்ஷன் ஆயிட்டு? விடியா, அவன் கிடக்குறாங்க, போனா போட்டோம். அந்த பொம்பளைக்கு ரெண்டு ஆம்பளை பசங்க இருக்காங்க தெரியுமா உனக்கு? சரி விடு, என்ன பண்ணிட போறாங்க? சரிதான் நீ சொல்றது, இப்ப இருக்க பசங்களை நம்ப முடியலையே. ஏன்னா உங்ககிட்ட கை நீட்டி காசு வாங்கிட்டா, நீ என்ன சொன்னாலும் கேட்கணும் வேணா இருக்காங்க. இல்லடா தம்பி, அம்மாவுக்கு தான் புரியல, உனக்கு புரிய வைக்கலாம் வா. ஏய் என்ன பண்ணலாம் புலிமா? சின்ன பசங்க தானே, இவனால என்ன பண்ண முடியும் தானே நினைச்ச. என்ன பண்ற? சாவுடா சாவுடா. புலே, இதான எட்டு விழிச்சிட்டு இருக்க, மண்ணட்டி எடுத்து புதைச்சிடலாம்.
Hmm.